श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्ति पर्यंता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। सीरुण्रुतु पुल् तिरुवेङ्कडमुडयान् पारुण्रचन्न पळमुळियुळ् ஓரொன்றுதானே அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு வானேறப் போமளவும் வாழ்வு. இப்போ 10 விதமான விவேகத்தை பத்தி முதல்ல சொன்னோம். அதுல முதலாக சொன்னது பிரமாணங்களை பற்றி வரக்கூடிய ஒரு தெளிவு, மூன்று பிரமாணங்களை பற்றி வர தெளிவுனால வரக்கூடிய பிரயோஜனம் என்னன்றதை பத்தி சொன்னோம். இதனால ஏற்படுறது என்னென்ன? ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்படும், ஆச்சாரிய கட்டாட்சத்தையே நோக்கி இருப்பது என்கிற ஒரு நிலை நமக்கு வருது. இது முதல், அதாவது பிரமாணங்களினுடைய விவேகத்தினால வரக்கூடிய பலன். அதுக்கப்புறமா ஆச்சாரியனுடைய உபதேசத்தினால பிரமாண சாரங்களாக இருந்திருக்கிற ரகசியத்ரய விவேகம் சொன்னோம். அந்த ரகசியத்ரய விவேகத்தினால என்ன வரும் என்று கேட்டோம்னா ஸ்வரூப ஞானம் ஏற்படும், நம்மளுடைய நிலை ஏற்படும். அதுக்கப்புறமா உபாய ஞானம், எம்பெருமானை வசீகரிப்பதற்கு நமக்கு இருப்பது ஒரே ஒரு வழிதான், அந்த வழி சரணாகதி ஒன்று தான் என்கிற ஒரு ஞானம் ஏற்படும். அதுக்கப்புறமா நமக்கு புருஷார்த்தத்தில் ஒரு மெய்ப்பாடு, அதாவது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதே புருஷார்த்தம் என்கிற ஒரு ஞானம் வரும். இது மூணும் ஏற்படும் என்பது சொன்னார். அடுத்தது இப்ப பார்க்க போகிறோம். இப்ப மூன்று ரகசியம் இருக்கு இல்லையோ, இந்த ரகசியத்தினால இவற்றில் தோற்றின பர அவர தத்துவ விவேகத்திற்கும் என்று சொன்னார். அடுத்தது மூணாவது விவேகம், விவேகம்ன்றது பராவர தத்துவ விவேகம், பரதத்துவம் அவர தத்துவம். பரதத்துவம்னு சொன்னோம்னாக்க பெருமாள் ஒத்தர் தான் பரதத்துவமாக இருந்துருக்க, பெருமாள் தவிர மீதி எல்லாமே அவர தத்துவம், அவரை தவிர அதாவது தாழ்ந்தவை தான் என்கிற ஒரு ஞானம். இந்த ஞானம், இந்த விவேகம் வரதுனால என்ன ஞாபகம் வரப்போறது என்று கேட்டாக்க, இவற்றில் தோற்றின தத்துவத்ரய விவேகத்திற்கு பலம் ஸ்வசரீரத்தில் சுவாத்மசுத்தி கழிந்து, சுவாத்ம புத்தி கழிந்து, சுவாத்மாவில் பரமாத்ம சரீரத்துவ புத்தி உடையவனாக. ரொம்ப சின்னதா ஒரே வரியில சொல்லிட்டு போயிட்டேன். இங்க மொத்த ரகசியத்ரய சாரத்துல சொல்லியிருக்கிற மொத்த விஷயமும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்கு. ரகசியத்ரய சாரத்துல பிரதான பிரதிதந்திராதிகாரம்னு ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்துல சொல்லியிருக்கிற ஒரு விஷயங்கள் மொத்தம் இங்க சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு ஏற்படுறது. இவற்றில் தோற்றின தத்துவத்ரய விவேகத்திற்கு, இவற்றில், இவற்றில்னு சொல்றதுனால கீழே சொன்ன ரகசியத்ரயங்கள், திருவஷ்டாட்சரம், துவயம், சரமஸ்லோகம் என்று சொல்லப்படுகின்ற மூன்று ரகசியத்ரயங்கள், இந்த ரகசியத்ரயங்களிலே இதனால வரக்கூடிய விவேகம், இந்த விவேகத்தினால நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா தத்துவத்ரயம் வருது. இந்த தத்துவத்ரய விவேகம் அதனால வர லாபம் என்னன்றத பார்க்கணும். தத்துவத்ரயம்னாக்க சேதனன், அச்சேதனன், ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய மூன்று தத்துவங்கள், பிரசகாத்மானம் பிரேரிதாரஞ்ச மத்வா, போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது வேதாந்தத்துல, உபனிஷத்துக்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா, போக்தா போக்யம் பிரேரிதாரம், போக்தா அனுபவிக்கிறவன்,
போக்யமாக இருந்திருக்கிறவை பிரேரிதாரம் இதை அனுபவிக்க பண்ணுபவன் என்று மூன்று விதமான தத்துவங்கள் சொல்லப்படுகின்றன. போக்தாவாக இருக்கிறவர்கள் ஜீவர்கள். போக்யமாக இருக்கிறது என்று கேட்டமானாக்க போக்யமாக இருக்கிறது அச்சேதனமாக இருக்கிற வஸ்துக்கள். அச்சேதனத்துக்கு போக்திருத்துவம் வராது. அதாவது போக்திருத்தம்னா அனுபவிப்பதுன்னு. இப்போ அச்சேதனங்களில் ஞானமே இல்லாததுனால அதுக்கு அனுபவம்ன்றது வராது. ஒரு கட்டை இருக்கு, ஒரு கல் இருக்கு, அது கீழே போட்டாலும் மேலே போட்டாலும் அதை நெருப்பு வச்சு கொளுத்தினாலும் என்ன பண்ணாலும் அதுக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கு ஆகையால அது போக்யமாக தான் இருக்குமே தவிர போக்தாவா ஆகாது. போக்தாவா ஆறுதுன்றது சேத்தனம்தான். வெறும் சேத்தனாக இருந்தா போறாது. சேத்தனனுக்கு போக்யமான வஸ்து வேணும். இல்லையோ அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய வஸ்துவாக இருக்கிறது அச்சேதனங்கள். போக்தா போக்யம் பிரேரிதாரம் இப்படி நமக்கு அனுபவிக்க பண்ணுபவன் பார்த்தோம்னாக்க பிரேரிதாவாக இருந்திருக்கவன் அனுபவிக்க பண்ணுபவன் யாரு? ஈஸ்வரன். ஆகையால போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா இப்படி இது மூன்றையும் தெரிஞ்சுக்கணும் என்றது சொல்றது. இதுதான் தத்துவத்ரயம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தத்துவத்ரயத்தினால வரக்கூடிய விவேகம், இந்த தத்துவங்கள்ல ஒவ்வொன்றிலையும் வரக்கூடிய ஒரு விவேகம் வரணும். போக்தாவாக சொல்லப்படுகிற ஜீவன் அவர்கள் மூன்று விதமாக சொல்லப்படுகிறார்கள். பத்தர்கள், முக்தர்கள், நித்யர்கள் என்பதாக. பத்தர்கள் என்று சொன்னோம்னாக்க இந்த சம்சாரத்திலேயே வேணுன்னு இருக்கிறவாள்லாம் பத்தர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். முக்தர் யாரு? முக்தர்னாக்க ஒரு காலம் வரைக்கும் இந்த சம்சாரத்தில் வேணுண்டு இருந்துட்டு ஒரு கால விசேஷத்தில் ஆச்சாரிய அனுகிரகத்தினால எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணி அல்லது உபாசனம் பண்ணி பக்தியோகம் பண்ணி பெருமாளை அடைஞ்சவ மோட்சத்தை அடைந்தவர்கள் அவர்களை சொல்லும் பொழுது முக்தர் என்று சொல்லுகின்றோம். நாம் ஒரு காலத்திலையும் சம்சார கந்தமே இல்லாமல் சம்சாரத்தில் ஒரு சம்பந்தமும் இல்லாமல் ஒரு சமயத்திலேயும் இல்லாமல் எப்பவுமே சீவைகுண்டத்தில் இருந்து கொண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணின்றிருக்கிறவர்கள் அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர் போன்றவர்கள் அவர்கள் எல்லாரும் முக்த நித்யர்கள் என்று சொல்லப்படுகிறார். சதா பசியந்தி சூரயா அவள்லாம் தான் நித்திய சூரிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். அவள்லாம் சதா பசியந்தி சூரயா எப்பவும் எம்பெருமானை சேவித்து கொண்டே இருக்கின்றனர். எப்பொழுதும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டே இருக்கின்றனர். அவர்கள்லாம் நித்யர்கள். ஆகையால இந்த மூணு விதமான தத்துவத்தில் போக்தா என்று சொல்லக்கூடிய சேத்தனர்கள் ஜீவனை சொல்லச்சே இவாள மூன்று விதமாக சொல்றோம். பத்த முக்த நித்யாள் என்று. அதே மாதிரிதான் அச்சேதனத்தையும் மூன்றாக பிரிக்கிறோம். அச்சேதனத்தை மூன்றா பிரிக்கிறது என்னன்னா பிரகிருதி, காலம், சுத்த சத்துவம் என்பதாக. பிரகிருத்தின்றது இருக்க இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருக்கிறது சத்துவம், ரஜஸு, தமசு என்று சொல்லக்கூடிய மூன்று குணங்களோடு கூடியிருக்கிற எல்லா பதார்த்தங்கள், எல்லா வஸ்துக்களையும் நாம பிரகிருத்தின்னு சொல்லி சொல்றோம். திரிகுணம், பிரகிருதி என்றெல்லாம் சொல்லுகின்றோம். இங்க இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வஸ்துலையும் சத்துவம், ரஜஸு, தமசுன்னு மூன்று குணங்களுடைய ஒரு கலப்பு இருக்கிறது. சுத்த சத்துவமாக இங்க இருக்காது எதுவுமே. சீவிகுண்டத்துலதான் சுத்த சத்துவமாக இருக்கும். இங்க இருக்கிற வஸ்துக்கள்ல கூட ரஜஸ்தமஸும் சேர்ந்திருக்கும், சத்துவமும் சேர்ந்திருக்கும். ஆகையில சத்வரஜஸ்தமஸ்ன்னு தான் மூணும் சேர்ந்துதான் இருந்துட்டு இருக்கும். அதுல சொல்லச்சே சத்துவம், ரஜஸு, தமஸுன்னு சொல்லச்சே எல்லாத்துலயுமே இருந்துட்டு இருக்கும். இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் இருந்துட்டு இருக்கோம் இல்லையோ. நம்ம ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலையும் சத்தம், ரஜஸ், தமசு மூணும் இருந்துட்டு இருக்கு.
அதே மாதிரி இங்க இருக்கிற வஸ்துக்கள்லையும் சத்தம் ரஜஸ் தமஸ் என்று சொல்லக்கூடிய மூன்று குணங்களும் உண்டன. ஆனா சில சில வஸ்துக்கள்ல தமோ குணத்தினுடைய வழிபாடு அதிகமா இருக்கும், ரஜோகுணத்தினுடைய வழிபாடு இருந்துருக்கும், சத்துவகுணத்தினுடைய வழிபாடு அதிகமாக இருந்துருக்கும் சில சில வஸ்துக்கள்ல. ஆகாரத்துல கூட சாத்விக ஆகாரம், ராஜசாகாரம், தாமசாகாரம் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். இதுல இப்ப பார்த்தோம்னாக்க அதிகமாக தமோ குணத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஆகாரங்கள்லாம் தாமசாகாரம்னு சொல்றோம். அந்த தாமசாகாரத்தை உட்கொள்ளக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்னா நமக்கும் தாமச புத்தியினுடைய வெளிப்பாடு அதிகமாகும், தாமசம் குணம் இருக்க அது மேலோங்கி இருக்கும்ன்றது. அதே மாதிரிதான் ஒவ்வொன்றும் ராஜசம் சாத்விகம். ஆகையால சாத்விகமான ஆகாரத்தை ஆகார சித்தௌ சத்வ சுத்தி சத்வ சுத்தௌ த்ருவா ஸ்மிருதி என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆகார சுத்தி இருந்ததுன்னாக்க சாத்விகமான ஆகாரத்தை கணக்கு நாம சாப்பிட்றவாளா கணக்கு இருந்தால்னாக்க சத்வசுத்தி ஏற்படுறது. சத்வசுத்தி ஏற்பட்டதுன்னாக்க த்ருவா ஸ்மிருதி ஏற்படுறது என்றெல்லாம் சொல்றோம். இப்படி சொல்லச்சே இந்த சத்வரஜஸ்தமோமயமாக இருந்துருக்கிற இந்த பிரகிருதி இருக்க, பிரகிருதி விரஜா நதிக்கு கீழே இருக்கிறது. பிரகிருதி விரஜா நதி நடுவில் இருந்துருக்கு, அதுக்கு மேல சீவை குண்டம் இருந்துருக்கு. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். விரஜா நதிக்கு கீழே இது விஸ்தாரமா இருந்துருக்கு. இந்த பிரகிருதின்றது ரொம்ப இவ்வளவு அவ்வளவுன்னு இல்லை. இதுல வந்து இதுவும் இன்ஃபினைட் தான். எப்படின்னா இந்த ஒரு பரபலா மாதிரி போட்டோம்னாக்க இந்த விரஜா நதிக்கு கீழே இருக்கிற பாகத்துல அதோ பாகத்துல போகச்சே அதன் பாட்டுக்கு அளவுள்ள முடியாததாக தான் இருந்துருக்கு. அதே சீவை குண்டம்ன்றது இருந்துருக்கு. விரஜா நதிக்கு அன்னண்டை இருக்கிறது, அன்னண்டை இருக்கிறது வரைச்சே ஊர்தோ பாகத்துல இருக்கிறது. அந்த ஊர்தோ பாகத்துல இருக்கிறதுல வரைச்சே மேல் நோக்கி இருக்கச்சே இன்ஃபினைட்டா இருந்துருக்கு, அளவிட முடியாததாக இருந்துருக்குன்னு அர்த்தம் அதுக்கு. ஆகையால இது சுத்த சத்துவம். இந்த ரஜஸ்தமஸினுடைய சேர்க்கை இல்லாமல் சுத்த சத்துவமாக இருக்கிறதுன்றது அங்க சீவை குண்டத்துல இருக்கிற ஒவ்வொரு பதார்த்தங்களும். சீவை குண்டத்திலையும் கூட இங்க நாம பாக்குற மாதிரி எல்லா பதார்த்தங்களும் இருக்கும். வாபி, கூப, தடாக்காதிகள், விருட்சங்கள், அங்க அங்க மரம், மரங்கள்லாம், செடிகள், புஷ்பங்கள் எல்லாம் இருக்கும். எல்லாம் ஆனா எல்லாமே அப்ராக்கிருத்தம், பிராகிருத்தமானது இல்லை. எல்லாமே சுத்த சத்துவமாக இருக்கும் என்பது. அங்க இருக்கிற ஒரு மரங்கள் புஷ்பிக்கும், அங்கேயும் புஷ்பங்கள் புஷ்பிக்கும். ஆனா ஈஸ்வரேச்சா பிரகாரம் இங்க இருக்கிறது என்ன, கால நேயத்தையே கொண்டு நாம இங்க இருக்கிறது. ஆகையால இந்த பிரகிருதி சுத்த சத்துவம் ரெண்டும் சொன்னோம். அச்சேதனத்துல வரைச்சு காலம் என்று ஒரு தத்துவம். இந்த காலமும் அதுவும் நித்தியம், எப்பவும் இருக்கிறது தான் காலம். இப்படி மூன்று அச்சேதனங்கள். இப்ப சேத்தனன்கள் அச்சேத்தனன்கள் ரெண்டு தத்துவம், சேத்தனன்ற ஒரு தத்துவம், அச்சேத்தனன்ற ஒரு தத்துவம். இது ரெண்டு தத்துவத்தை பத்தி பார்த்துட்டோம். மூணாவது தத்துவம் ஈஸ்வரன் என்பது. அந்த ஈஸ்வரன்ற தத்துவம் இருந்துருக்க சேத்தனா சேத்தனங்கள் எல்லாவற்றையும் நியமிப்பதாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவம். இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவன்கள், எல்லா அச்சேத்தனன்கள் எல்லாவற்றையும் நியமிப்பது ஈஸ்வரன். ஆகையால சேத்தனன், அச்சேத்தனன், ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிற மூன்று தத்துவங்கள். இந்த மூன்று தத்துவங்களுக்கு தத்துவத்ரயம் என்பதாக பெயர். அந்த தத்துவத்ரய விவேகத்திற்கு பலம். இப்படி மூணு தத்துவங்கள் இருக்கு. இந்த மூணு தத்துவங்கள் இருக்கிறதுன்றது தெரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம் நமக்கு, பலன் என்ன என்று பார்க்கிறோம். ஸ்வசரீரத்தில் ஸ்வாத்ம புத்தி கழிந்து, ஆத்மா என்று சொல்றோம். ஆத்மானா எது ஆத்மா? அடுத்த கேள்வி வருது. ஆத்மாவை யாரும் கண்ணால பார்த்திருக்குமா? யாரும் ஆத்மாவை பார்த்ததில்லை. அப்படி இருக்குச்சே எது ஆத்மான்னு எத்த சொல்றது என்று சொன்ன ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்ற, இந்த சரீரமே தான் ஆத்மா என்று சொல்ற. ஏன்னா இந்த சரீரம்
சரீரத்துக்கு ஒரு சுக துக்கங்கள்லாம் ஏற்படுது. இந்த சுக துக்கங்கள்லாம் ஏற்படச்சே இது சரீரம் தானே ஆத்மாவா இருக்கு, சரீர பிரயுக்தமா தானே சுக துக்கமே வருது. சரீரம் இல்லைன்னாக்கா சுகமோ துக்கமோ நமக்கு வரப்போறது இல்லையே, வரப்போறதா? கட்டாயம் வராது. அப்போ சரீரத்தினாலதான் சுகதுக்கெல்லாம் வருதுன்றதுனால ஏன் சரீரமே ஆத்மாவாக பாவிக்க கூடாது என்று ஒரு கேள்வி வருது. ஆகையால சார்வாக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சரீரம் சரீரமே தான் ஆத்மா, இந்த ஆத்மான்னு வேற ஒருத்தர் நம்மளா ஒத்துண்டு, அதுக்கப்புறமா இந்த ஜென்மா அடுத்த ஜென்மான்னு ஜென்மாவெல்லாம் ஒத்துண்டு வேற வேற சரீரத்தை ஆத்மா எடுக்கிறதுன்னு எல்லாம் சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டு போகணும். இந்த வம்பே வானமே நேரம் ஒரே வழியா சொல்லிடுவோம். என்னன்னா ஆத்மான்றது சரீரமே தான் ஆத்மான்னு சொல்லிடுவோம். இது ஆத்மா நிச்சயமாலாம் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. சரீரம் அழிஞ்சு போறதுன்னாக்க ஆத்மாவும் அழிஞ்சு போறதுன்னு சொல்லிட்டு போவோமே. ஆத்மா நிச்சயமா எப்பவுமே இருக்குன்றதெல்லாம் ஒன்றும் சொல்லிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது நாஸ்திகவாதம் மாதிரி, இது சார்வாக்க வாதம்னு பேரு. இது சார்வாக்க மதத்துல சரீரமே ஆத்மான்னு சொல்லி சொல்றா. இப்ப ஒரு கேள்வி வருது, சரீரமே ஆத்மான்னு கணக்கு நாம சொன்னோம்னாக்கா இப்ப இந்த ஆத்மாவில் வரது சார்வாக்க மதம் இருக்க அது ரொம்ப அவ ஒன்றும் விசாரம் பண்ணாதெல்லாம் சொல்லலை. அவளும் நிறைய இதெல்லாம் பத்தி யோசனை பண்ணி தான் அவ தீர்மானம் பண்ணிருக்காளே தவிர செட்டுன்னெல்லாம் அவ வந்து ஒன்றும் சொல்லலை. அவ அந்த மாதிரி சொல்லச்சு அவ சார்வாக்க மத பிரகாரத்துக்கு சுக துக்கம் இதெல்லாம் ஓணும் இல்லையோ, சுகம் அனுபவிக்கிறோம், இது பிரத்யக்ஷம் ஒண்ணுதான் பிரமாணம், வேற எதுவும் அவ பிரமாணமாகவே ஒத்துக்கல, வேற எதையுமே பிரமாணமாக ஒத்துக்கல. ஆகையால பிரத்யக்ஷமா பாக்குறது சரீரம்தான், அந்த சரீரமே தான் ஆத்மா அப்படின்னு அவ சொல்றா. இத மதத்தை நாஸ்திக மதம்னு நாம சொல்றோம். நாஸ்திக மதம்னு சொல்லச்சே நாஸ்தி நாஸ்தினா இல்லைன்னு அர்த்தம். தேகத்தை காட்டிலும் ஆத்மான்னு ஒண்ணு தனியாக இல்லை என்கிறபடினால இப்படி சொல்றதுனால அதுக்கு நாஸ்திக மதம்னு பேரு. அஸ்தி தேகத்தை காட்டிலும் ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றது இருக்க இது ஆஸ்திக மதம். இது நாஸ்தி இல்லைன்னு சொல்றது இருந்துட்டு இருக்க இது நாஸ்திக மதம். இந்த நாஸ்திக மத பிரகாரத்துக்கு அவள்லாம் என்ன சொல்றான்னா, பிரத்யக்ஷம் ஒண்ணுதான் பிரமாணமா ஒத்துக்கிறா. பிரத்யக்ஷமா நாம என்ன பாக்குறோமோ அதுதான் பிரமாணம், அது தவிர வேற எதுவும் பிரமாணம் இல்லை. இப்ப நாம என்ன சொல்றோம், இந்த சரீரம் இருந்துருக்கு என்னுடைய சரீரம் என்றெல்லாம் நாம சொல்றோம். அந்த மைசிலியினுடைய சரீரம் என்று சொல்லச்சே, ராமனுடைய சரீரம்னு சொல்லச்சே, உடைய என்று சொல்லச்சே, அந்த ராமன் வேற அந்த மைசிலி வேற, அதாவது ராமன் வேற சரீரம் வேற மைசிலி வேற சரீரம் வேற, இப்படி தானே ஏற்படுறது. இதுலேருந்தே நமக்கு ஒரு சித்தாந்தம் ஏற்படுறது, சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேற என்றது தெரியறதுன்னு நாம சொல்றோம். இது ஒரு அனுமானம், இன்ஃபரன்ஸ் தான். இல்லைன்னா இப்படி ஒரு பிரயோகம் பண்ணுவோமா, சரீரமே ஆத்மாவாக இருந்தாருனாக்கா இந்த சரீரம் என்னுடைய சரீரம்ன்ற ஒரு விவகாரமே வராது. அதனால அவ இது அனுமானத்தினாலதான் என்னுடைய சரீரம்னு சொல்லி சொல்றோன்றதெல்லாம் அனுமானம் எல்லாம் தேவையில்லை. பிரத்யட்சமா பாரு, நீ ஆத்மாவை பாக்குறியா? ஆத்மாவை நம்ம யாரும் பார்க்கறது இல்லையோ இல்லையோ, நேரம் பாக்குறது என்ன இருக்கு, சரீரம் தானே பாக்குறோம். ஆகையால சரீரம் தான் ஆத்மா, இதுக்காக நாம என்னத்துக்கு வேற தனியா சொல்றது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பிரத்யக்ஷத்துல வரச்சே இவ சயின்ஸ்ல சொல்றாள், அதே மாதிரிதான் சார்வாக்கணும் சொல்றோம். தேகாதி சங்கம் ஒரு நேச்சர்ல வரச்சே ஏதோ ஒரு ப்ரொபோர்ஷன்ல இந்த பிருத்திவியாதிகள்லாம் ஒன்னா சேர்றது, பஞ்சபூதங்கள்லாம் ஏதோ ஒரு ப்ரொபோர்ஷன்ல ஒன்னா சேர்றது, அந்த ப்ரொபோர்ஷன்ல ஒன்னா சேரச்சே அதுக்கு ஆத்மான்னு பேர், அதுக்கு தேகம்னு பேரு, சரீரம்னு பேர், அவ்வளவுதான். இது மிஷின்லாம் ஒன்னா ஏதோ ஒரு பிரகாரமா ஒன்னா சேர்த்தா அது காருன்னு சொல்றோம், அது சைக்கிள்னு சொல்றோம், இல்ல அதை வந்து வேற ஏதோ ஒரு ஒவ்வொரு பதார்த்தமாக நாம சொல்றோம், ஒரு வஸ்துவா சொல்றோம். அதே மாதிரி ஒரு ப்ரொபோர்ஷன்ல இந்த பஞ்சபூதங்கள்லாம் ஒன்னா சேரச்சு அதுக்கு வந்து சரீரம்னு பேர் சொல்லி சொல்றோம், அதுவே தான் ஆத்மான்னு பேர் சொல்றோம். ஆகையால ஆத்மா ஆத்மான்ற ஒரு தத்துவம் சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இல்லை என்று சொல்றார். இல்லை இல்லை,
ஆத்மான்றது சரீரமே சொல்லி சொல்லிட்டோம்னா கூட சரீரத்தை காட்டணும் ஆத்மா வேற இல்லைன்னு நம்ம ஒத்துக்காத போயிட்டோம்னாக்க சுகம் துக்கம்னு அனுபவிக்கிறோமோ இல்லையோ அந்த சுகம் துக்கம்ன்ற அனுபவம்ன்றது சரீரத்துல வருதா ஆத்மால வருதா? நாம எல்லாரும் சொல்றோம் ஆத்மால வரும், அகம் சுகி அகம் துக்கி என்று சொல்றோம். நான் சுகமாக இருக்கிறேன், நான் துக்கமாக துக்கத்தோட இருக்கேன் என்றெல்லாம் சொல்றோம். இப்படி அகம் சுகி அகம் துக்கி என்றெல்லாம் நாம சொல்லச்சே, இதனால நமக்கு தெரியப்படுற விஷயம் என்னன்னாக்க இந்த சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேற யாருக்கு? சரீரம் வந்து நமக்கு சுகதுக்கத்தை அறிந்து கொள்வதற்கு சாதனமாக இருக்கு, இப்படித்தானே நாம சொல்லணும். ஆனா இப்படி சொன்னமான இந்த மாதிரி சொல்லணும்னாக்க சுகதுக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆத்மா வேணுமோ இல்லையோ? ஆத்மாவை வேறையா சொல்லுவோம், சரீரமே சுகதுக்கம் சரீரமே சொல்லணுமான்னா வேணா வேணா சரீரத்தாலேயே தெரிஞ்சுக்கணும். குளிர்ச்சியா இருக்கு, கையால தொடறோம், தொட்டு பார்த்தா ஜில்லுன்னு இருந்துருக்கு. இன்னொரு இடத்துல கையால தொட்டு பார்க்கறோம், அது அப்படியே சுடுறது, கையை எடுத்துட்டு வரும். இப்போ இந்த கையில தொடரத்தினால சுடுறது தான் சுடுறதுன்றதோ குளிர்ச்சியா இருக்குன்றதோ இந்த பிரத்யக்ஷத்தால எத்தனை உணர்றோமோ அந்த உணரக்கூடிய சாதனமாக இருக்கிறது எதுவோ அதுவேதான் ஆத்மா. அதை தவிர இன்னொன்னு ஒன்னு ஆத்மான அனாவசியமா ஒத்துண்டு அதுக்கப்புறமா அகம் சுகி அகம் துக்கி என்றெல்லாம் என்னத்துக்கு சொல்லணும்? இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை என்று சொல்ற. அதே மாதிரி சார்வாக்கள் எல்லாம் வந்து இந்த ஜாதி எல்லாம் பத்தி வரைச்சே ஜாதியை பத்தி அவ ஒத்துக்கிறது இல்லை. ஆகையால இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த சார்வாக்க மதத்துல சொல்லிருக்கு. இப்போ வஸ்து அவள்லாம் சொல்ற பட்சம் என்னன்னு கேட்டாக்க நாம எது பிரத்யட்சத்துல பாக்குறோமோ அதை கொண்டுதான் எல்லாரையும் வழி நடத்தணும். ஆகையால இந்த பிரத்யட்சத்துல பாக்குறது தான் சத்தியமாகிறதுன்னு இருக்கு. இது ஒண்ணுதான் இது. ஆகையால சரீரமே ஆத்மா என்று அவ சார்வாக்கள்லாம் சொல்றா. சார்வாக்க மதத்தை பார்த்தோம்னாக்க அவ பிரகாரம் அது மொத்தம் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னாக்க நமக்கு வேற ஒரு எண்ணம் ப்ரீ கன்சீவ்டு நோஷன் இல்லாமல் சார்வாக்கத்தை மாத்தம் நாம நினைச்சோம்னாக்க அப்போ அவ சொல்றதுதான் சரின்ற மாதிரி தோணும். அந்த நாஸ்திகவாதமே தான் சரின்ற மாதிரி தோணும். ஆனா சார்வாக்க மத பிரகாரத்துக்கு ஆத்மா சரீரம்னு சொல்றது இருக்க அது ஆத்மா தான், சரீரமே தான் ஆத்மான்றது இல்லை. அதுல இருந்து ஒரு தெளிவு ஏற்படணும். அப்படி இல்லை, சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டதாக ஆத்மா இருக்கு என்பதை தெரிஞ்சுக்கிறது இருக்க அதற்கு காரணமாக இருக்கிறது சேத்தனா சேத்தனங்கள், சேத்தனம் அச்சேத்தனங்கள், ஈஸ்வரன் என்று மூன்று தத்துவங்களை தெரிந்து கொள்ளும். மூன்று தத்துவங்களை தெரிஞ்சின்றமானாக்க சரீராத்ம பிரமம் போயிடும். ஸ்வசரீரத்தில் ஸ்வசரீரத்தில் தங்கள் தங்களுடைய சரீரத்தில் சுவாத்ம புத்தி கழிந்து அந்த தங்கள் தங்கள் சரீரத்துல அதுவேதான் ஆத்மா, சரீரமே ஆத்மா என்கிற புத்தி கழிந்து அந்த ஞானம் போகணும்னாக்க சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறாக இருக்கின்றது என்கிற ஞானம் வரணும்னாக்க அதுக்கு தத்துவத்ரய விவேகம் வரணும். தத்துவத்ரய விவேகத்தினுடைய பலன் இந்த சரீராத்ம பிரமம் போறது என்பது சொல்ற. இன்னொன்னு சுவாத்மாவில் பரமாத்ம சரீரத்துவ புத்தி உடையன் ஆகை. இது இன்னும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இதுல வேதாந்தத்துல பிரவேசம் இருக்கிறவளுக்கு ரொம்ப சுலபம், ஒண்ணுமே இல்லை. வேதாந்தத்துல அதுல பிரவேசம் இல்லாதவளுக்கு இந்த கான்செப்டே சட்டுன்னு ஒத்துக்கிற மாதிரியே இருக்காது. இது கான்செப்ட் என்னன்னா சுவாத்மாவில் பரமாத்ம சரீரத்துவ புத்தி உடையவன் ஆகை. இப்ப நம்ம என்ன சொன்னோம், சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறையா இருக்குன்னு சொல்லிட்டோம். இந்த ஆத்மா இருக்க இன்னொரு ஆத்மாவுக்கு சரீரமாக இருக்கிறது என்று சொல்றோம். இப்ப சரீரம்னா என்ன, ஆத்மான்னா என்ன, இந்த கான்செப்ட் தெரிஞ்சின்றாதான்
இந்த சரீராத்ம பாவம்ன்றது தெரிஞ்சாதான் இந்த சரீரம் இன்னொன்னுக்கு அதாவது இன்னொரு ஆத்மாவுக்கு நம்ம சேதன ரூபமான ஆத்மாவே சரீரமா இருக்குன்றத தெரிஞ்சுக்க முடியும். சரீரம்னா என்ன, ஆத்மானா என்ன என்பதை முன்ன தெரிஞ்சுக்கணும். சரீரம்னா என்னன்னாக்க ஒரு வஸ்து, இந்த வஸ்து திரிகுணத்தினாலையும் பிரகிருதி அதாவது பிரகிருதியில இருக்கக்கூடியதாக இருக்கிற மூன்று குணங்களால ஆனதாகவும் இருக்கலாம், இல்ல சுத்த சத்துவமாகவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இந்த வஸ்துவை எப்பவுமே வேற ஒருத்தர் தாங்கிட்டு இருப்போம், நியமேன தார்யமானமாக இருக்கு, தாங்கிட்டு இருக்கிறது. அதோட மாத்திரம் இல்ல, எப்பவும் தாங்கிட்டு இருக்கிறதோடு இல்லாமல் எப்பவும் வேற ஒருவருடைய நியமனத்தில் இருப்பது, கட்டளைக்கு உட்பட்டு இருப்பது. மூணாவது வேற ஒருத்தருடைய வேற ஒரு வஸ்துவினுடைய வஸ்துவுக்கு சேஷமாக இருக்கிறது. இது மூணும் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு சரீரம்னு பேரு. இப்ப முதல்ல தாங்கிட்டு இருக்கிறதுன்றத எடுத்துப்போம். அங்க நியமேனன்னு ஒண்ணு போடணும். இங்க பாருங்க, இப்ப உங்களோட நான் பேசிட்டு இருக்கேன், பேசச்சு நான் ஒரு டெஸ்க் வச்சுட்டு இருக்கேன், டெஸ்க் மேல புஸ்தகம் வச்சிருக்கேன், அது மேல இப்ப பேசுற சாதனமாக இருந்திருக்கிற போன்னு நான் வச்சுட்டு இருக்கேன். இந்த டெஸ்க் இருக்க இந்த புஸ்தகத்தை போன் எல்லாம் தாங்கிட்டு இருக்கு. இப்போ இத தாங்கிட்டு இருக்கிறதுனால இந்த புஸ்தகம் வந்து டெஸ்க்கு சரீரம் ஆகுமா, ஆகாது. ஏன்னா எப்பவும் தாங்கிறதுன்றது இல்லை. இப்ப இப்ப இது மேல டெஸ்க் மேல வச்சிருக்கேன், இதே புஸ்தகத்தை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஷெல்ஃபில் எடுத்து வச்சிருவேன். அப்ப எப்பவும் தாங்கிட்டு இருக்கிறதுன்றது நியமேன தாங்கிட்டு இருக்கிறதுன்றது இல்லை. இதே நம்மளுடைய ஆத்மா இருக்க, ஆத்மா எப்பவும் இந்த சரீரத்தை தாங்கிட்டு இருக்குது. ஆகையால நியமேன வேற ஒன்னாலே தாங்கப்படுவதாக இருக்கிறது இந்த சரீரம், ஆத்மாவினால தாங்கப்படுவதாக இருக்கிறது இது சரீரம். இது ஒண்ணு, தாங்கிறதுன்றது ஒண்ணு. ரெண்டாவது நியமனம் பண்றது. இப்ப இந்த இடத்துல டெஸ்க் மேல புஸ்தகம் வைக்கச்சு, டெஸ்க் வந்து புஸ்தகத்தை நியமனம் பண்ண முடியாது. என் மேல வைக்க, அதை என் கீழே வையி, சைட்ல வையி, இல்ல தூரம் எடுத்து போனா சொல்லு, எதுவுமே சொல்ல முடியாது. அது மேல என்ன இருக்கோ அதை வச்சுட்டு போயிட்டு இருக்கும். அந்த நியமனம் பண்றதுன்றது இருந்துருக்க சேத்தனால தான் அது முடியும். இப்போ இந்த சரீரத்தை நியமிக்கிறது, ஆத்மா நம்ம உள்ளுக்குள்ள இருந்துட்டு இந்த கையை தூக்கு என்று சொல்றது, கை தூக்குறோம், ஆத்மா கையை மடக்கிக்கோன்னு சொல்றது. ஆகையால அதை நாம கையை மடக்கிறோம், ஆத்மா பேச தூண்டுகிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் எப்பவுமே மற்றொரு வஸ்துவனுடைய நியமனத்துக்கு உட்படுவதாக இருக்கிறது இந்த சரீரம். ஆகையால இதுக்கு சரீரம்னு பேரு. மூணாவது சேஷமாக இருக்கிறது. சேஷம்னு சொல்லி சொன்னவனாக்க தனக்குன்றது இல்லாமல் பிறருக்காகவே செல்லுவது. இப்ப இந்த நியமனம்ன்றது இருக்க நாமளே கூட சில சமயங்கள்ல சில அலுவலகங்கள்ல வேலை செய்யறோம், வேலை செய்யச்சே நமக்கு நியமிக்கிறவான்னு யாரோ சில பேர் இருப்பா, அவ நியமிக்கிறா, நீ இந்த காரியத்தை பண்ணு, இந்த காரியத்தை பண்ணாதன்னு சொல்லி இந்த வேலையில வரணும், இப்படி இருக்கணும் சொல்லி நியமிக்கிற. அங்க நியமிக்கிறதுன்றது இருக்கே தவிர எப்பவும் நியமிக்கிறதுன்றது இல்ல. ரிட்டையர் ஆயிட்டோமானாக்க நீ வேற நான் வேற, அவளுடைய நியமனத்தை பத்தி நான் கவலைப்படாத வேணா ஆயிடுவேன். நானு ஆபீஸ்ல சேர்றதுக்கு முன்னதான், சேர்ந்த பிறகுதான் அவர்களால நியமிக்க முடியுமே தவிர சேர்றதுக்கு முன்ன நியமிக்க முடியாது. இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆனா எப்பவுமே நியமிக்கிறது என்பது இந்த ஆத்மாவுக்கு தான் இருந்துட்டு இருக்கு. நியமிக்கப்படுவதாக இருப்பது இந்த சரீரம். ரெண்டு மூன்றாவது இந்த சேஷபாவம், சரீரத்தினால வரக்கூடிய செயல்கள், சரீரத்தை கொண்டு செய்யக்கூடிய செயல்கள்னால வரக்கூடிய பிரயோஜனம் பலன் அந்த சரீரத்துக்கு இல்லை, வேற ஒண்ணுக்கு தான் இருந்துருக்கு. அந்த வேற ஒண்ணுக்கு சேஷின்னு பேரு, இதுக்கு சேஷம்னு பேரு. இதுதான் நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய
ஃபண்டமெண்டல் இந்த சரீர சரீரி பாவம் என்று சொல்றது. இப்போ நாம பார்ப்போமே இந்த கை கால்னால பல விஷயங்கள்லாம் நாம செய்யறோம், எத்தனையோ செயல்கள்லாம் செய்யறோம். இந்த செயல்களை செய்வதனால வரக்கூடிய பிரயோஜனம் கைக்கு வருதா காலுக்கு வருதா யாருக்கு வருது? இவ்வளவு தூரம் நடந்து போறோம், நடந்து போய் பத்யாம் அபிகமா செய்வேன்னு பெருமாளை சேவிக்கணும்னாக்க அந்த கோபுரவாசி இப்படி வரைக்கும் போய் கார்ல இறங்கக்கூடாதுதான், கொஞ்ச தூரமாவது நடந்து போகணுமாம், நடந்து போய் பெருமாளை சேவிக்கணுமாம், பத்யாம் அபிகமா செய்வேன்னு இது ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்ற. இந்த நடந்து போறதே ஒரு பெரிய புருஷார்த்தம்னு சொல்ற. இப்படி எல்லாம் இருக்கச்சே இந்த நடப்பது, இப்போ ஒவ்வொரு காரியம் இந்த சரீரத்தினால செய்யக்கூடிய செயல்னால, சரீரை கொண்டு செய்யக்கூடிய செயல்னால வரக்கூடிய பலன் யாருக்கு வருதுன்னா, அந்த சரீரத்துக்கு வரல, கைக்கு வரல, காலுக்கு வரல, எதுக்கும் வரல, பலன் ஆத்மாவுக்கு தான் வருது. ஆகையால இதனால வரக்கூடிய சிறப்பு அது சேஷியாக ஆறுது, சரீரம் சேஷமாக ஆறுது. ஆகையால சரீரன்றது நியமேன சேஷமாகவும் நியமேன நியாமியமாகவும் நியமேன தாரியமாகவும் தாங்கப்படுவதாகவும் இருக்கிறது சரீரம். இதையே ரிவர்ஸ்ல திருப்பி சொன்னமானாக்க, நியமேன தாங்குவதாக இருப்பது ஆத்மா, நியமேன நியமிப்பது எல்லா சமயத்திலையும் நியமிப்பதாகவே இருப்பது ஆத்மா, நியமேன சேஷியாக இருப்பது ஆத்மா என்று இந்த சரீர சரீரி பாவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த சரீர சரீரி பாவத்தை இன்னும் கொஞ்சம் வைடர், இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி அதை வந்து அப்ளை பண்ணணும், அதுதான் நம்ம சித்தாந்தம். இப்ப நம்ம மூணு தத்துவங்கள் சொன்னோம் இல்லையோ, இந்த மூணு தத்துவங்கள்ல சேத்தன்கள் அச்சேதனன்கள் என்று சொல்லப்பட்ட இரண்டு தத்துவங்களும் ஈஸ்வரனுக்கு சரீரமாக இருக்கின்றன, அதுதான் முக்கியமான விஷயம். சுவாத்மாவில் பரமாத்ம சரீரத்துவ புத்தி உடையவன் ஆகை. நமக்கு எப்படி கை கால்லாம் சரீரமாக இந்த ஆத்மாவுக்கு ஜீவாத்மாவுக்கு சரீரமாக இருந்துருக்கோ, அதே மாதிரி இந்த லோகத்துல ஸ்ரீவைகுண்டத்துல எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய சேத்தனா சேத்தனங்கள் அனைத்துமே ஈஸ்வரனுக்கு சரீரமாக இருக்கின்றன, இதுதான் முக்கியம். இப்ப இதே சரீர லட்சணத்துல அந்த இடத்துல அப்ளை பண்ணணும், என்ன ஈஸ்வரனாலே தாங்கப்படுவதாக இருப்பது. இந்த சேத்தனா சேத்தனங்கள் எல்லாவற்றையும் பெருமாள் தான் தாங்கின்னு இருக்கார். தௌஸ்த சந்திரார்க்க நட்சத்திர கந்தைசோபோர் மகோததிகி வாசுதேவஸ்ய வீர்யேண விதிருதானி மகாத்மனஹ, வாசுதேவஸ்ய வீர்யேண விதிருதானி மகாத்மனஹ. வாசுதேவஸ்ய பெருமாளுடைய வீரியம் பராக்கிரமம் சக்தியினால எல்லாம் தௌஹு சச்சந்திரார்க்க நட்சத்திர கந்திசோபோர் மகோததிகி, இந்த ஆகாசம் மகோததிகி சமுத்திரம் பூமி எல்லாமே ஈஸ்வரனாலே தாங்கப்படுவதாக இருந்துருக்கு, எப்பவும் தாங்கப்படுவதாக இருக்கு. ஆகையால இவை எல்லாம் ஈஸ்வரனுக்கு சரீரமாக இருந்துருக்கு, இது ஒண்ணு. ரெண்டாவது நியமேன நியமிக்கப்படுவதுன்னு அர்த்தம், நம்மள எல்லாரையும் நம்மளுடைய செயல் நம்மளுடைய பிரவருத்திக்கு காரணமும் பெருமாளுடைய ஒரு நியமனம்தான். பெருமாள் சங்கல்பிக்கலைன்னாக்க நம்மளால எந்த காரியமும் பண்ண முடியாது. ஆகையால இன்னைக்கு நான் ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னோம்னாக்க பெருமாள் சங்கல்பிச்சாதான் அந்த கல்யாணத்துக்கு போக முடியும். அதே மாதிரி இன்னைக்கு இந்த காலக்ஷேபம் கேட்கணும்னாக்க பெருமாள் சங்கல்பம் இருந்தாதான் நம்மளால கேட்க முடியும். நம்மளுடைய எண்ணத்தினால மாத்திரம் இந்த காலக்ஷேபம்ன்றது கேட்க முடியாது. இது நியமேன நியமம், எல்லா சமயத்திலையும் ஈஸ்வரனுடைய நியமம். இதே மாதிரி நம்ம இந்த சேத்தனா சேத்தனங்கள்னால வரக்கூடிய ஒரு இவைகளை கொண்டு செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு, அந்த செயல்பாடுனால வரக்கூடிய சிறப்புன்றது பெருமாளுக்கு தான் ஏற்படுறதே தவிர நமக்கு ஒன்றும் இல்லை. தாசத்ரய சாரத்தில் சொல்லச்சே பிரதான பலி என்று ஈஸ்வரனை சொல்லுவார்கள். ஆகையால இந்த சேத்தனங்கள் எல்லாமே ஈஸ்வரனுக்கு சரீரமாக இருந்துருக்க. ஆகையால சுவாத்மாவில், சுவாத்மான்னா தன்னுடைய ஆத்மா,
இப்ப இந்த தத்துவத்ரய விவேகத்தினால சரீரத்தை காட்டலாம் ஆத்மா வேறேன்றதை நாம தெரிஞ்சிருக்கோம். சுவாத்மாவில் தன்னுடைய ஆத்மாவானது பரமாத்ம சரீரத்துவ புத்தி, தன்னுடைய ஆத்மா பரமாத்மாவாக இருக்கிற சாட்சாத் சிவன் நாராயணனுக்கு சரீரமாக திகழ்கின்றது என்கிற ஒரு ஞானம் ஏற்படுறது. இந்த ரெண்டு ஞானமும் ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது தத்துவத்ரய விவேகம் என்று இந்த இடத்துல இதனுடைய பலனை சொல்ற. இப்படிப்பட்ட தத்துவ விவேகம் ஏற்பட்டு நாம எல்லாரும் ஈஸ்வரனுடைய நியமனத்துக்கு உட்பட்டு இருக்கிறோன்ற ஒரு விவேகத்தோட நாம நடந்துட்டோமானாக்க சகல க்ஷேமமும் நமக்கு ஏற்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகையால ஈஸ்வரனை எப்பவும் நாம தியானிச்சுண்டு இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.